இன்னைக்கு பாத்தீங்கன்னா நானும் மாமாவும் சண்டே வெளியே போலான்னு வந்தோம். அவர் வர லேட் ஆயிருச்சு, ஸோ முன்னாடி நடக்கலாம் நான் நடக்க ஆரம்பிச்சேன். நடந்தே பாத்தீங்கன்னா அபுதாபி வரைக்கும் வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சது இங்க ஒரு பாலைவனம் மட்டும் இல்லைங்க, நல்லா நிறைய தண்ணி இருக்கு. இது சொல்ல போனா இது ஒரு தீவு மாதிரி. அபுதாபியில இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு அல்ரீம் ஐலண்ட். நாம இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அல்ரீம் மால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நம்ம ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா, இங்க ஒரு புதுசா ஒரு வண்டி வரப்போகுது. அது ஒரு தினிசான வண்டி. அது வந்துட்டு ட்ராம் மாதிரி இருக்கும், ட்ரெயின் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அது ட்ரெயினா ட்ராமான்னு தெரியல, வந்த அப்புறமா பார்ப்போம். அதுலேயும் ஒரு ஹைலைட் என்னன்னா, அது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இங்கே நம்ம வெறும் பெட்ரோல் வச்சுதான் அப்படின்ற மாதிரி நினைப்போம் இந்த யூஏஇனா. ஆனால் இவங்களுமே சஸ்டைனபிலிட்டி நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அங்கே அந்த அங்கே தான் நிற்கிது அந்த வண்டி. இப்போ சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் போட்டுட்ருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடும் மால் முன்னாடி. அது வந்ததுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். முக்கியமான ஹைலைட் என்னென்னா, இது முற்றிலும் ஃப்ரீ சர்வீஸ். இங்கே அல்ரி மால்லிருந்து மரினா மால் வரைக்கும் அது ஃப்ரீயாகவே போகுது. நம்ம டாக்ஸிலெல்லாம் போனோம்னா அதுவே ஒரு 30-40 தினம் கிட்ட வந்துடும். இது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஷட்டில் அப்படின்ற மாதிரி, ரெண்டு ஷட்டில்ன்ற மாதிரி. 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் இருக்குது. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ வந்திருக்கோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது சண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை வந்துச்சு, இப்போ போய் பார்க்கலாம். டாக்ஸி அசம்பிளி பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டட் ராபிட் டிரான்ஸ்போர்ட்னு கொடுத்துருக்காங்க, இது பேர் வச்சுருக்காங்க. நல்லா பெருசாக இருக்கு பாருங்க, மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இருக்குது. ஆனால் இது ட்ராம், அந்த ட்ராம்க்கான அந்த ட்ராக் கிடையாது, கீழே டயர் தான் இருக்குது. ஸோ இது பஸ்ஸு, ஸோ கீழே டயர் தான் இருக்குது. ஸோ இது பஸ்ஸும் கூட. ஸோ இது பஸ்ஸா ட்ராமா மெட்ரோ ட்ரெயினா எல்லாமே சேர்ந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி இருந்தது, பக்கத்தில் வந்து பார்க்கும்போது டயர்லாம் வச்சு பஸ் மாதிரி இருந்தது, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இருக்குது. ஸோ இது என்னன்றது தெரியல. பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆளுங்களும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கு மேலே இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. நல்லா சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்காங்க, ஏசி போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு. அதனால கதவு திறந்துருக்கிறதுனால கொஞ்சம் சூடு வருது, பட் அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா சரியாயிடும். கோச்சோட டெம்பரேச்சர்ன்றது கூட அதில் காட்டுக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை, இது ட்ராவல் டைம் அல்ரி மால்லேருந்து மரீனா மால் போகிறதுக்கே 1 ஹவர் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஒரு டைம்னா அந்த மாதிரி டைம்லாம் ஆகும். முடிஞ்சளவுக்கு காலையில் சீக்கிரமே வாங்க, மத்தியானம் மேபி கூட்டமானாலும் ஆகலாம். அப்புறம் இந்த வண்டியோட சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வே மாதிரி கேட்டாங்க. வீல் சேர் ஆக்சசிபிலிட்டி முதற்கொண்டு எல்லாமே நல்லா கார் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துட்டு வந்தோம். நீங்களும் வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் மாமாவோட வந்து ஊர் சுற்றி பாருங்க. பாய், ரெக்கார்ட் பண்ணுங்க. For your sake.